ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலுமே சரி, இல்லை ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாலுமே சரி, எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இருந்தாலுமே சிலர் வந்து எக்ஸசைஸை பற்றி தப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்க ஒரு 5 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஜாப் வந்து இழந்திருக்காங்க, ஈவன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி சைமன்டேனியஸாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எக்ஸசைஸை பற்றி எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறது வந்து கரெக்டாக அப்படின்னா அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லை வந்து தப்பா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஆனால் பேசிக்காகவே சிலர் வந்து எக்ஸசைஸை பற்றி தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, நார்மலாக வந்து எல்லாருமே வந்து இந்த வார்த்தையை வந்து கேட்டிருப்பீங்க, நோ பெயின் நோ கெயின். நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வலி இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்காது அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாகவே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. எதனால் வந்து எக்ஸசைஸ் பண்ண பயப்படுவாங்கன்னா, பிஃபோர் வந்து எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் இனிஷியலாக எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எதனா ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட பாடி வந்து பெயின் ஆகும். ஸோ அந்த பெயினை வச்சே இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நார்மலாகவே எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஈவன் அவங்களுக்கே வந்து அவங்களோட பாடியில் வந்து வலி இருந்தாலுமே சரி, இல்லை வலி இருக்கவங்க வந்து யாருக்கு தான் சொன்னாங்க அப்படின்னாலுமே சரி, இது எல்லாமே வந்து நம்பிடுவாங்க. எக்ஸசைஸ் அப்படின்னாலே வந்து பெயின் தான், நம்மளும் பண்ணால் நம்மளுக்கும் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பிகினிங்கில் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு 3-4 days வந்து பெயினாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பெயின் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயின் வந்து ஆகாது. அதாவது ஒரு பர்சன் வந்து அவரோட கோலுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு, அதாவது சேம் வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பெயின்லாம் வந்து எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்து அவரோட முண்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுவார். இதுவே சிலர் அவங்களோட கோல் என்ன அப்படின்றதே தெரியாமல் எந்தெந்த வெயிட்லாம் வந்து அவங்க லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வெயிட்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயின் வரதான் செய்யும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரெக்கவரி வந்து நீங்கள் டைம் கொடுத்தே தான் ஆகும். அது என்னங்க ரெக்கவரி, அது எதுக்காக வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன், உங்கள் கையிலையோ இல்லைனா வந்து உங்கள் காலையோ வந்து அடிபட்டுருச்சு, அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகும். ஆனால் அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை, ஆனால் நீங்கள் மறுபடியும் போய் விழுறீங்க அப்படின்னா அந்த புண்ணு வந்து இன்னும் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் வந்து அதிகமாகும். காலில் அடிப்பட்ட புண்ணு வந்து இன்னும் பெருசாக கூடாது அப்படின்னா நீங்கள் அது ஆறுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் அடிபடாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் அப்படின்னும் போது நீங்கள் வெயிட்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி பண்ணுறது தான் அப்படின்றது மட்டும் கிடையாது, ரீஸ்டோரேட்டிவ் எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதாவது யோகா, வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்குமே. ஸோ உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெயின் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது. செகண்ட் டே எல்லா விமனுமே வந்து தப்பாக நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்மளோட பாடி வந்து பெருசாகிடும், அப்நார்மலாக வந்து ஆகிடுவோம், பார்க்க வந்து அசிங்கமாக இருப்போம் அப்படின்றத வந்து நினச்சிப்பாங்க. ஆனால் இதெல்லாமே உண்மையாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக லேடிஸால் வந்து அந்தளவுலாம் வந்து வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. யார் யாரெல்லாம் ப்ரொசீஜராக ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக வந்து அவங்களோட வெயிட்டை லிஃப்ட் பண்ணி அவங்களோட பாடி வந்து கரெக்டாக வச்சு வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து பண்ண முடியும். ஆனால் எல்லாராலுமே வந்து ஒரே வெயிட்டை வந்து தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்க முடியாது. அதே மாதிரி எல்லா லேடிஸுமே வந்து ப்ராப்பரான கேலரிஸ் வந்து எடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக் வந்து எடுக்கிறது கிடையாது. மென்னை விட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து மசில்லாம் கம்மி அப்படின்னும் போது அந்தளவுலாம் வந்து அவங்களால வந்து வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. ஈவன் இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் வந்து மசில் வந்து நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கு. லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஹார்மோன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து பாடிலாம் வந்து பெருசாகிடும் அப்படின்றதெல்லாம் வந்து நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம் தான். தேர்ட், எல்லாருமே வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் வந்து நல்லது, மீதி டைமில் பண்ணுறதுலாம் வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நானும் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது. பொதுவாகவே ஒரு பர்சன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியணும். வெயிட் லாஸ் பண்ணணுமா, இல்லை மசில் கெயின் பண்ணணுமா, இல்லை வந்து ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க பார்த்து தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 25 kgs வந்து கெயின் பண்ணேன். அந்த 25 kgs கெயின் பண்ணுறதுக்கு நான் எந்த மாதிரியான டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் டைம் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ மார்னிங் டைம் பண்ணாதான் நல்ல டைம், ஈவினிங் டைம் பண்ணாதான் நல்ல டைம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்களோட கோல் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உங்களோட கோலை வந்து ரீச் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மார்னிங் பண்ணாதான் வந்து உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது.
ஃபோர்த் எல்லாருமே வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிக்ஸ் பேக்ஸ் வந்து வச்சிருந்தா தான் அவங்க வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. எதனால அவங்களுக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் வந்து தெரியுது விசிபிளாக இருக்குது அப்படின்னா, அவங்களோட பாடியில் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து அவங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். இதுவே நிறைய பேர் வந்து பார்த்துக்கலாம், சிக்ஸ் பேக்ஸ் மட்டுமே இல்லாமல் 10 packs, 8 packs, 4 packs அப்படின்றதெல்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க. அது எல்லாமே வந்து எதை சார்ந்தது அப்படின்னா அவங்களோட ஜீன் எந்த மாதிரியோ அதை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, கேலரி டெபிசிட்ல வந்து இருக்காங்களா, கன்சிஸ்டண்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாமே பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஆப்ஸை வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஃபேட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டு இருக்கிறது நல்லது தான், ஆனால் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கிறோம். ஸோ சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருந்தா தான் வந்து ஹெல்த்தி, அப்படி இல்லைனா வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க. கரெக்டான ஃபேட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும், சிக்ஸ் பேக்ஸ் தான் வந்து எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஃபிஃப்த், எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கார்டியோ எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. என்ன நீங்கள் பர்சனலாக வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் கார்டியோ எக்ஸசைஸே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணாது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது மட்டும் உங்களோட பாடியில் வந்து கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். அப்படி பேர்ன் ஆகிற கேலரிஸ் வந்து போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் அதை விட அதிகமாக வந்து கேலரிஸ் பேர்ன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கில் வந்து ஒர்க் பண்ணிங்கனா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த மாதிரி கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ண முடியும். இல்லை உங்களால் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வந்து பண்ணலாம். அதே மாதிரி கார்டியோ பண்ணால் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குமா, இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணால் இன்ட்ரெஸ்டடாக இருக்குமா அப்படின்னா, கார்டியோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் வந்து கார்டியோ எக்ஸசைஸில் வந்து சேர்ந்தது. அப்படி நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களால் வந்து எதை வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, டைமை கால்குலேட் பண்ண முடியும், அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறீங்க அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ண முடியும், அவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவே நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளோ வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரெப்டேஷன் வந்து போடுறீங்க, எவ்வளோ செட்ஸ் வந்து போடுறீங்க, எவ்வளோ ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும், மசிலும் வந்து பில்ட் ஆகும், அதே மாதிரி ஈஸியாக உங்களோட வெயிட் வந்து நீங்கள் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே தான் வந்து முக்கியம், கார்டியோ மட்டுமே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் வந்து பேசிக்காக எக்ஸசைஸை பற்றி எல்லாருமே வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட மிஷன் என்னன்னா, 20-30 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.